வணக்கங்க. யார் நீ? நான் பக்கத்து வீட்டு வேலைக்காரன். சக்தினோட வீடா? ஆமாங்க. என்ன விஷயம்? நேத்து நைட்ல இருந்து அவர் மகளை காணோம். காணமா? ஆமா, யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன உளர்ற? சத்தியமா சொல்றேன் சார், இப்ப அவர் மகள் வீட்டுல இல்ல. இது அவருக்கும் தெரியும். பயந்துட்டு வெளியே சொல்லாம இருக்காரு சார். வா பாக்கலாம். Come in. Good morning, Mr. Sakinathan. Good morning. Morning. I am DSP Gurumani. I know very well. Please sit down. Thank you. Yes? ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேனே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏதோ ஒண்ணு. யார் சொன்னது? தெரிஞ்சது. பக்கத்து வீடு தானே, தெரியாம இருந்தா எப்படி? எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா உங்க உதவி எனக்கு தேவைதான். ஆனா இப்ப இல்ல, அப்புறம். ஆனா ஏதோ ஒண்ணு உங்களை தொல்லப்படுத்திட்டு தான் நினைக்கிறேன். அதையாவது என்கிட்ட சொல்ல முடியா? சொல்லலாம், பட் நாட் நவ். டிஎஸ்பி சார், என் லைஃப்லயும் சரி, என் பிசினஸ்லயும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நானா பார்த்து தீர்த்துக்கிறது வழக்கம். இப்போ ஒரு சின்ன சவால் சமாளிக்க வேண்டாமா? சப்போஸ் ஒருவேளை நான் தோத்து போயிடலாம். அப்படி தோத்து போயிட்டா உதவி கேட்டு நான் உங்ககிட்ட தானே சார் ஓடி வரணும், வேற யாருக்கிட்ட பாருங்க? அப்படின்னா இப்போ என்னையும் என் டிபார்ட்மெண்ட்டையும் வேண்டாம்னு ஒதுக்குறீங்க இல்லையா? சாரி ஃபார் இட். சரி, அப்ப நான் வரேன். நீங்க எந்த நேரம் என்ன கூப்பிடலாம், உதவி செய்ய தயாரா இருக்கு. தேங்க்யூ. See you. அம்மா, உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லையே. இப்ப அவ இங்க இல்ல. எங்க போயிருக்க? எக்ஸாமினேஷன் வருது, படிக்க போயிருக்கா. எங்க? இன் எ சீக்ரெட் பிளேஸ். இப்ப நான் உங்களை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ். என்ன இந்த மாதிரி சமாளிச்சதுக்கும் தேங்க்ஸ். மெக்கானிக்கே, பாத்தியா பஸ் இதுவரைக்கும் நீ இந்த மாதிரி பஸ் பாத்துக்கவே முடியாது. அப்ப ஏற்பட்ட பஸ் நாலு வீல் தான் போடணும், புதுசா பெயிண்ட் அடிக்கணும், கொஞ்சம் சில்ற வேலை. இன்னும் ஒரு வாரத்துல நான் டிராமா ஆரம்பிக்கணும். இதுக்கு என்ன செலவாகும் சொல்லு. என்ன என்ன பாக்குற? என்னையா ரிப்பேர் பண்ண போற? பஸ் ஐயா? என்னையா, உங்களுக்கு ஏதாவது லாட்டரி அடிச்சிருக்கா? பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. லாட்டரி அடிச்சதா, டெலிபோன் வந்ததா, குழந்தை கத்துச்சான்லாம் கேட்கப்படாது. பஸ் ரிப்பேர் பண்ணணும். என்னம்மா, வண்டி வேணுமா? ஆமா, இன்னைக்கு நைட் வண்டி வேணும். ஆனா நீ வர வேண்டாம், வண்டி மட்டும் போதும். ஐயோ, என்ன ஐயோ? தப்பிடி, சரிதானே? நான் வரேன். ஹலோ சார், நான் அசோக் பேசுறேன். மிஸ்டர் சக்திநாதன் இப்போதான் பேங்க்ல இருந்து 4 லட்சம் ரூபாய் டிரா பண்ணிட்டு போறாரு. மிஸ்டர் அசோக், இனிமே தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மிஸ்டர் சக்திநாதன் பணத்தை எங்க கொண்டு போறாரு, யார்கிட்ட கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கவனமா வாட்ச் பண்ணுங்க. பணம் வாங்கணும், உடனே அரெஸ்ட் பண்ணுங்க.